ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கல் ரெசிபி இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்பயும் நம்ம குக்கரில் செய்வோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டு மாறி போயிடும். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஹோட்டலில் எப்போ போய் சாப்பிட்டாலும் பாருங்கள், இதே மாதிரி இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். உங்களுக்கு பொங்கல் எடுத்து வைக்கும்போது அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் குக்கரில் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு பொங்கல் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு டம்ளர் வந்து நான் அரிசி முதல்ல எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் வந்து அரை டம்ளர் அரிசியும் சேர்த்துக்கிறேன். நான் 1.5 டம்ளர் வந்து அரிசி சேர்த்துருக்கேன். அதே டம்ளரில் நான் 1 டம்ளருக்கு வந்து பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். நான் 1.5 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சேர்ப்பாங்க, இப்படி இல்லைன்னா 2 கிளாஸ் வந்து அரிசி சேர்ப்பாங்க, 1 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு சேர்ப்பாங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வந்து மிளகு, முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி வந்து அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நெய். இப்போ பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அளவில் வந்து தண்ணி நான் எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசி அப்படின்னா 4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் ஆயிடுச்சு இல்லையா, டோட்டல் வந்து நான் 10 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அரிசியும் பருப்பையும் இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சிடலாம். மூடி வந்து ஃபுல்லாக மூடாதீங்க, கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி மூடிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி வந்து ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா பொங்கி வழிஞ்சிரும். அதே மாதிரி மூடி வந்து இல்லாமல் வைக்க முடியாது இல்லையா, அதனால் மூடி வந்து கொஞ்சமாக கேப் விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து பொறுமையாக வேகட்டும். வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து தண்ணி ஃபுல்லாக இழுத்துரும் அரிசி வந்து, அப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக வேகாது. அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக ஃபாஸ்ட்டில் வைக்காமல் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா பொறுமையாக வேகட்டும். எப்படி இந்த பொங்கல் வந்து தயாராகிறதுக்கு வந்து ஒரு 40 நிமிஷமாவது குறைஞ்சதாகும். ஏன்னா உங்களுக்கு பொறுமையாக வேகும்போது தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சாஃப்டாக வெந்து வரும். இப்போ குக்கர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் நீங்கள் வச்சு இறக்கிட்டு போயிடலாம். ஆனால் இது வந்து அவ்வளோ டைமில் வந்து ஆகாது, கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அது வெந்துட்டுருக்கட்டும். தேவையான அளவு நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இப்போ மிளகு சேர்த்துருக்கேன், ஜீரகம், இது ரெண்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காய பொடி மட்டும் சேர்க்கணும். லாஸ்ட்டில் வந்து பெருங்காய பொடி சேர்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ பெருங்காய பொடி மட்டும் சேர்த்துட்டேன். இப்போ கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பருப்பும் அரிசியும் வெந்துருச்சு நல்லா, அதை கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கரண்டி வச்சு இந்த மாதிரி நீங்கள் கிண்டும் போதே தானாகவே உங்களுக்கு மசிஞ்சிரும், அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ தாளித்து வச்சுருந்த மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா தலை தலைன்னு இருக்குது பொங்கல் வந்து. இது நீங்கள் குக்கரில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஸ்டார்டிங்கில் இப்படி இருந்தால் கூட உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறமா ரொம்ப கெட்டியமாக ஆகிடும். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா 1 டீஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். நம்ம போட்ட நெய், முந்திரி பருப்பு, மிளகு, ஜீரக வாசனையெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக உங்களுக்கு பொங்கல் வந்து ரெடியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்லா இது கூட பார்த்திங்க அப்படின்னா நல்லா வடையோடையும் சாம்பார் சட்னியோடு சேர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் சாப்பிட்ட அதே ஃபீல் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் சாப்பிடும்போது அதே ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நானும் பார்த்திங்கன்னா வடை வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வடை ரெசிபியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் பொங்கல் சாம்பாரோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், வடையும் ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் சட்னி சாம்பார் வடை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு இல்லையா. அப்படி கொஞ்சம் சட்னி எடுத்து போட்டு அப்படியே அது மேலே சாம்பாரை விட்டு அந்த வடையும் சேர்த்து நீங்கள் பிச்சு போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா
அப்படியே மெய் மறந்து போயிடுவீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.